தலையில அணுகுண்டு வச்ச மாதிரி இருக்கு. இப்படியாடா குடிக்கிறது? ஐயோ கோபி, லாஸ்ட் டைமே ராதிகா வான் பண்ணா கண்ணில் படுறது கூட எஸ்கேப் ஆயிடு. ஹாய் ராதிகா, குட் மார்னிங். நல்லா தூங்கினியா? நான் டெய்லி வாக்கிங் போவேன்ல, அதான் வாக்கிங் போயிட்டு வந்துறேன். ஓகே. ஒரு மனுஷியை ராத்திரி ஃபுல்லா தூங்க விடாம பண்ணிட்டு உங்களுக்கு வாக்கிங் ஒரு கேடா? ஏன், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? மண்ணம் கட்டி ஆச்சு. ஓ, நான் கொலை வெறியில இருக்கேன், என்ன பேச வைக்காதீங்க. பார்த்து பேசு. அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்ல, ஏன் இப்படி கத்தி பேசுற? டிஸ்டர்ப் ஆக போகுது. ராத்திரி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து தொப்பக்கடின்னு மேல விழுந்திய, அப்ப தெரியல அவங்க ஒப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்னடா முழிக்கிற, ராத்திரி பூரா வயசானவன தூங்க விடாம குடிச்சிட்டு புலம்பிட்டு கிடந்திய, அப்ப தெரியல அவங்க ஒப்ப உடம்பு சரியில்லாதவனு. இந்த வயசுல என் பையன் குடியாரன் ஆயிட்டானு வருத்தப்பட வச்சிய, அப்ப தெரியல அவங்க ஒப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. பேசுறான் பேச்சு. சாரி பார்ட்டி. அரசி வாயை மூடுற, நடிக்காத. இது பாருங்க கோபி, இதுக்கு மேல சத்தியமா என்னால முடியாது, சொல்லிட்டேன். ராதிகா, உனக்கு என்ன பைத்தியம், இதை முடிச்சு போச்சாடா? அங்க இருக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி குடியாரன் ஆயிட்டு இருக்க? படுத்துறீங்க. கர்மம் கர்மம், போய் கால்ல விழு ராதிகா.